ஹாய் மீபஸ் இன்னைக்கு மே 31 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யமுனா வந்து காவேரிக்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க, நீ மட்டும் இல்லாட்டி என்னால் இந்த மாதிரி ராகவை உள்ளத்துக்கு போட்டிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி தான் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு யமுனா போயிடுறான். இப்போ காவேரி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நிவின் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இப்போ தான் யமுனா வந்து நிம்மதியாக தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனால் அது காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு தேங்க்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. இப்போ நிவின் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஃபோன் பேசலான்னு போகும்போது அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, இரும்பு எனக்கு ஒரு முக்கியமான கால் இருக்குது, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னோடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, யார்கிட்ட? அந்த காவேரிக்கிட்டேயே. நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் அவங்க வீட்டுக்கு போகாதன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ நிவின் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பாருமா, நான் பண்ண தப்பு கிடையாது, காவேரி வீடுன்னு இல்லை, யா எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் இப்படி தான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னோடனே, ஏண்டா நீ உங்கள் மாமா வேணாம் நினைக்கிறியா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கம்மா, நான் ஒன்றும் தப்பு பண்ணலை, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி அந்த பையன் வீட்டில் போய் ஒரு பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் தான் தப்பாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, சாரதாவும் கங்காவும் வெளியில் போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே அப்போ பசுபதி வர்றாரு. அப்போ வீட்டில் குமரன், யமுனா, காவேரி இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க. கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக ரொம்ப வந்து பாவமாக பேசுகிறாரு. அப்போ யமுனா என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் உள்ளே கடந்து சாகட்டும் அப்படின்னு. அப்போ பசுபதி என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும்ல, நீங்கள் எதுனாச்சும் சொன்னீங்கன்னா நான் அதை செஞ்சிருவேன், நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கி என் பையனை வெளியில் எடுத்துக்கணுன்னு. இப்போ காவேரி இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, இல்லை அப்படிலாம் நாங்கள் வாங்க கேஸெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பசுபதிக்கு என்ன செய்கிறனே தெரில, அவன் வந்து ஒரு அம்மாவோட பையன் தானே, அவனுக்கு கஷ்டம், அவங்க கஷ்டப்படுவாங்களா அப்படின்னோடனே, ஏன் எங்கள் மாமா மேலே கேஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியலேன்னொடனே, இப்போ குமரன் சொல்கிறார், ஆமாம் நானும் ஒரு அம்மாவோட பையன் தானே அப்படின்னு. இப்போ பசுபதிக்கு என்ன செய்கிறனே தெரில, என்ன பேசினாலும் இவங்க வந்து திருப்பி பேசுகிறாங்க. அதனால் அவர் அப்படியே அமைதியாகவே போயிடுறாரு. இங்கே நாங்கள்தானே கங்கா வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது குமரன் போய் நான் காய் கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. இப்போ கங்கா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு கடையில் வேலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமா உங்கள் கடையை விரிவுபடுத்தணும், உங்கள் பழைய வீட்டை புதுப்பிக்கணும், உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றணும், இந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் அப்படின்லாம் ஆசை இல்லையா அப்படிங்கும்போது, அப்போ குமரன் என்ன சொல்கிறார்னா, ரொம்ப ஆசைப்படக்கூடாது கங்கா, இருக்கிறத வச்சே நம்ம வந்து வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது, கங்கா முன்னாடி அவங்க அப்பா கிட்ட சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.